எல்லாவற்றை விட முக்கியமாக மீண்டும் என்னோடு என் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமே இல்லை என்பதை இங்கே தாமரை மலராது அப்படிங்கிறத மிக தெளிவாக தமிழக மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் கனவோடு இருந்தார்கள், அந்த கனவெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் அடிக்கடி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, தனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன், அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை.